அப்பனே, ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதை சாணை என்பான், கத்தி என்பான், கத்திரி என்பான், இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வேட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வேட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க, வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா சொல்லுங்க, ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே முகந்தானா? அச்சக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க, பதில காணா? ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கட்சி திட்டான். ஊரு காரணம் சொல்லி தப்பிக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா, வடக்கு தெரு வெங்கசாயம் மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்க என்னப்ப எந்திரிச்சிய? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டல. வாயவா ஒண்டி புலி தேவையில்லை நானு. தம்பி நில்றா, நல்ல முட்டையிடாத விட கொலியா இருந்தா உனக்குறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது, நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. அம்மா கோழி என்ன விளாடா? நீ தான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா, கோழி விலை கேட்டு அரை மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விளையினாலும் முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். என்னடா வாங்கனே? வாங்கன்னேவா? ஓ வாங்கன்னேங்கிறியா? சரி, அது இருக்கட்டும். கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன விட கோழி மாதிரி கொக்க இருக்கிற என்ன மருவி கூப்பிட கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு? நான் தான் சொன்னேன். நல்ல சமத்துறா நீ. சரி, அந்த அடியில இருக்க கோழி எடு. கோழி வித்தடா நீ. என்ன அப்படி அருவாளுங்க மாமா ஓடியாடுறாங்க? ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, ஜாதி கிழமை, வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்கண்ணா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன் பின்னால உருவிலைக்கானா? உங்க ஆளை வச்சு வாயை விட்டல. என் பேர் உண்டி புரியலண்ணா. அந்த ஊர்த்தி நான் தானா? சுதாரமா போயிட்டு வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கே மணலாரி எது வந்துட கூடாது. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலாம், இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு கிடக்கும்? எனை பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கிறக்கெல்லாம் வெள்ளங்கத்தை விளக்கி வாங்காத. காரிசாமி தோட்டத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணுடா, சொன்னா கேளு. அவன் பாம்புண்டா நான் கீறி, நீ ஏன் பயப்படுற? ஏ விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர பண்ண போயமாடா? ரெண்டு கையும் ரெண்டு தேக்குடா. மரத்தோல்ல பத்தி விட்டுக்க எங்க ஆத்தாப்ப. நான் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு. சரி சரி, எனக்கு ரெண்டு கருது கொடு. ஒடிக்கும் போது இப்ப கேக்குற? அட எச்சி விடுதுடா குர்ரா. இல்ல இலை, தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கு தானே போதும், உனக்கு என்ன? தரமாட்டேன்.
சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? ஐயா, திங்க ஒரு கருது, ஒரு வய கருத கையில வச்சுக்கிட்டு. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தினகிட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குல குருவி ரிங்கன்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேக்கணும். இந்நேரம் நீ என்னைய மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு எட்டு போயிருப்பானாமே. ஒரு எட்டு போயிருப்பாரு அவரு. தெரிஞ்சுக்க, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் நாய் எப்பே போற மனுஷன் ஏண்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே, என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சு. எது சிங்கமா? நாய படம் உண்ட சிங்கம்ன? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? என்ன வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்ற வருவா போல இருக்க? வந்து தலை எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நிறைக்கி விட்டான்ல? தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு. அந்த கட்டத்துக்கு தான் காசு. ஆனா இந்த உலகத்துல உள்ள இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஏவா என சொல்லப்படாதுல்ல? என்ன இன்னைக்கு போக புடனி வரைக்கும் ஏறுது? இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா? என்ன சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்போம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். யாரு சொன்ன? அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத. சொன்னாங்க நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட? ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமே, கிணத்துல குளிக்க வந்தா மோட்டுக்கிட்ட எல்லாம் கழுதி அக்கக்கா வச்சிருக்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம் நினைச்சேன். கழுத மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது இல்லையா? நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? ஏ நீ என்ன பண்ண போற? அஞ்சு நிமிஷத்துல கழட்டி மாட்டிடுவானு. கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கல கேளு. ஆமா அண்ணா பூந்து வேணா சுவர்ல எங்க இப்படி இத மட்டும் இன்னைக்கு பிட்டிங் பண்ணிட்ட
நீ சாப்பிடுற சாரம் ஏன் செலவுயா? தெய்வமே தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளு எந்திரிக்கிட்டா எந்திரி கிட்டா, இந்த மோட்டரை புதுசாக்கி தர்றது ஏன் வேலை? ஆனா சொன்ன வைக்க காப்பாத்துறோம் காப்பாத்துறியா? பரவல பரவல, நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு. ஐயோ அண்ணே, சுவிட்ச் போட எட்டாதுல ஏல தம்பி நில்லு போ. அப்புறம் கிட்டா, நான் சொல்றப்ப அவன் சுவிட்ச போடணும், நான் சொல்றப்ப அவன் சுவிட்ச ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன், முதல்ல பிட்டி பண்ணு. குடிமா கடி, பெரு குடிமா கடி, ரெடியா? கிட்டா போட சொல்லு. ஏய் போடா, ஏய் பாத்துப்பா, கரண்ட் அடிச்சிரு போது. வருது 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 வருது, ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல 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 கிட்டா. அவங்க ஏய் போடா கிட்டா. ஏய் ஆஃப் பண்றா. ஏய் போடா. இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? ஆஹா, என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்குடா ஆறையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா, பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா, மெச்சினேன் வீராங்கனா, மெச்சினேன். ஏண்டா உதாரா, வாங்கடா வட்டத்தை போட்டு நின்றுக்கிறவன். ஏய் என்னங்கடா, எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வரமா இருக்கோ, நாய விட மல்லிக்கிட்ட நம்மளால முடியாத ராஜா. அடே என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி கொடுத்தா தம்பி. என்ன பீடி? பூமார்க்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு, நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. குடு பீடியே இல்லனே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆர் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. ஓ குரு 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 குரு, நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு எடு போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? அவ்வளவு சில்லற காசு காசு இல்லாம என்னத்துக்கு கிடக்கு வேற? போல துண்டு திரும்பி பாக்கலாம். என்ன கிட்டா, கைய கால பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? வலி கை கால்லாம் குடையுதப்பா. வீட்டுல போய் ஆத்தாட்ட சொன்னா கசாயம் கொடுக்கும். வலியா? ஆமா, ஒத்த கையில ஒரு மூட்டையை தூக்கி வீசி எறிவ, இப்ப கையால் வலிக்குன்னு அசால்டா விட்டுக்கிட்டு இருக்கப்பா. நான் ஒரு மனுஷன் இல்லையா? மனுஷன் தான், மனுஷன் தான். சரி, ராத்திரி எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சா? நீ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இப்படித்தான் ஊருக்குள்ள அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்புட்டு வேலையும் சரி பண்ணித்தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறா? அவங்க மரியாதை ஒண்ணு, நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேலை பசப்படாதா இல்லையா? என்ன பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்து சொல்லப்பா. வலிக்கு மருந்து தானே? வலி வேற, நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா. என் கூட வா. எவ்வளவு செலவாகும் போது, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன,
எதையும் யோசிக்காம எவ்வளவு ஐயா தேடுவாங்க. அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா உசுரா விடுறையே. என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு? அட வாடைய பார்த்தா வழி போயிருமா? அமிர்தம் சாப்பிட்டிருக்கா இல்லையா? இல்ல அதுக்கு இதுக்கும் கலர் தான்ப்பா வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். என்னத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. பதினிப்பா பதினி கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கும். இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கும் பயப்படாத சாப்பிடுற சரக்கு. உன்னை விட ஒரு கூட அதிகமா சாப்பிட்டுமா? சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்? பந்தயம் தினமா போடாத கிட்ட. அதுக்கெல்லாம் என்ன காசு இல்ல. முதல்ல குடிச்சது காசை கொடு. குடிச்சதுக்கு அதேங்கப்பா 50 ரூபா. பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா என் பழைய பாக்கியம் சேர்த்துறதுக்க. நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிறவளை எல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல. மரியாதையும் கொஞ்சம் பாக்குறமா இல்லையா? ஏங்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே. கொஞ்சம் இல்ல ஒரு குட நிறைய சாப்பிடணும். மன்னிச்சேன் மன்னிச்சேன். பத்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துலி ராஜாத்தி. குடி குடி. என்ன இல்ல கலர் கலரா தெரியுது. ஆமா ஒரே கலரா இருக்குல்ல. இந்த பக்கம் இந்த பக்கம் பயப்படாம போகிட்டான். உன் கூட கரு சிரித்தே வருது இல்ல. உடம்பு வலிக்காக ஒரு மட குடிக்கலாம் போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டான் புடிங்க மடக்கு. கொஞ்ச நேரத்துல யாருக்கும் இல்லாம அம்படியும் குச்சு 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 குச்சு. ஏப்பா கிட்டா இப்படியே பேசாம இருந்தா அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா? என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? என்னது நீச்சு தண்ணி குடிக்கிறதுனா கூட எப்படி என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் நீ கள்ளு தண்ணி வாங்கி கொடுத்துருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இது நியாயம் இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியா இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள புடிச்சு மிதி 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 பாவம் கிட்ட இங்க போச்சா இங்க போச்சுலாம் போச்சு. ஏண்டா ராஸ்கோல் இன்னொரு தடவை கிட்டாங்க கூட சேர்றத பார்த்து படுவா தோலை உரிச்சு போடுவோம். என்ன எல்லா பக்கமும் தலை இருக்கு.